ओम श्री विक्रमाय विद्महे विश्वरूपाय धीमहि तन्नो वामन प्रचोदयात। ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று ஓணம் பண்டிகை, திருவோண விரதம், மகாவிஷ்ணு வாமனராக அவதாரம் செய்த வாமன ஜெயந்தி நாள் மற்றும் இன்று நடராஜரின் 6 அபிஷேகத்தில் ஒன்று இன்று நடைபெறுகிறது. இந்த நன்னாளில் சகல விஷ்ணு ஆலயங்களிலும் குறிப்பாக உலகளந்த பெருமாள் சன்னதி இருக்கக்கூடிய ஆலயங்களில் வாமன ஜெயந்தி மிக விமர்சையாக கொண்டாடப்படும். இந்த நன்னாளில் வாமனவதாரம் பாராயணம் செய்து வாமனரை வணங்க நினைத்து காரியம் நிறைவேறும் மற்றும் இழந்த பொருள் எதுவாயினும் திரும்ப கிடைக்கும். பொதுவாக எந்த அவதாரத்திலும் அனுகிரகம் நிகிரகம் என்று இரண்டு நிலைகள் உண்டு. ஆனால் வாமன அவதாரத்தில் மகாபலி சக்கரவர்த்தியை பகவான் அழிக்கவில்லை, மாறாக அவனுடைய அகந்தையை மட்டும் அழித்து அருள் புரிந்தார். தன்னுடைய பக்தனாக மகாபலி சக்கரவர்த்தியை மாற்றி பாதாள உலகத்தை ஆளும்படி முடிசூட்டினார். எனவே முழுமையான அனுகிரகம் தரும் அவதாரமாக வாமன அவதாரம் போன்ற படுகிறது. அதனால் ஆண்டாள் வாமனனை ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்று உத்தமன் என்னும் பெயரை சூட்டி அழைக்கின்றாள். அதனால் இந்த நன்னாளில் நாம் நாராயணியம் தசகம் 30 வாமன அவதாரத்துடன் பலியின் செருக்கை அழித்தலையும் பார்க்கலாம். இதனால் நமது செருக்கு எனும் அகந்தையை அழித்து நமக்கும் பகவான் அருள் புரிவார் என்பது நிச்சயம். இந்த நன்னாளில் நாம் அனைவரும் அவசியம் ஓணம் பண்டிகை தோன்றுவதற்கு காரணமான மகாபலி சக்கரவர்த்தி மற்றும் வாமனரின் புராணத்தை படித்தாலோ அல்லது கேட்டாலோ மங்களம் பெருகும் என்பது ஐதீகம். அதை சிறிது பார்த்துவிட்டு நாராயணியம் பாராயணம் செய்யலாம். பலி பூர்வ ஜென்மத்தில் எலியாக ஒரு சிவன் கோவிலில் ஜனித்திருந்தான். அந்த எலி தினமும் கர்ப்ப கிரகத்தில் எரிந்து கொண்டிருக்கும் விளக்கின் திரியை விளக்கு அணையாதவாறு தூண்டிக்கொண்டே இருக்கும். எலியின் புத்தி கூர்மையால் சிந்தை குளிந்தார் சர்வேஸ்வரன். தமக்கு திருப்பணி புரிந்த எலியை மறுபிறவியில் பலியாக பிறக்க பேரருள் புரிந்தார். பரமசிவனின் பேரருளால் எலி பலியாக பிறந்தது. தன் தப்போ வலிமையால் பலி மன்னன் தேவர்களை தோற்கடித்தான். மூவுலகங்களையும் ஆளும் ஆதிக்கம் பெற்றான். பலி மகாபலி சக்கரவர்த்தியானான். பலி மன்னன் அஸ்வமேத யாகம் நடத்த தொடங்கினான். அது சமயம் ஸ்ரீமன் நாராயணன் வாமனராக அவதரித்து 3 மண் வேண்டி பலி முன்னால் எழுந்தருளினார். மன்னனும் தட்டாமல் தருவதாக சொல்லி நீர் வார்த்து தானம் கொடுத்தான். தானம் கேட்க வந்திருப்பது ஸ்ரீமன் நாராயணன் என்பதை புரிந்து கொண்ட அசுரகுரு சுக்ராச்சாரியார் கமண்டல துவாரத்தை அடைத்தார். வாமனன் தர்பையால் கமண்டலத்தின் வாயை குத்தினார். அதனால் சுக்ராச்சாரியார் தனது ஒரு கண்ணை இழந்தார். வாமனர் திருவிக்கிரமனாக வளர்ந்தார். ஓரடியால் உலகை அளந்தார். எம்பெருமானின் சேவடி கமலம் ஆகாயத்தை தாண்டி சத்தியலோகத்துக்கு சென்றது. பிரம்மதேவன் கமண்டல நீரால் பரந்தாமனுடைய தாமரை பாதங்களை அபிஷேகம் செய்தார். அந்த திருமஞ்சன நீர் ஆகாச கங்கை என்ற பெயர் பெற்றது. ஈஸ்வரனும் அந்த தூய கங்கையை தனது ஜடாமுடியில் தாங்கிக் கொண்டார். ஈரடியால் மண்ணும் விண்ணும் அளந்த உலகளந்த பெருமாள் 3 அடியால் பலியை பாதாள லோகத்துக்குள் அழுத்தி பேரருள் புரிந்தார். அன்றைய தினம் பலி பகவானிடம் ஒரு வரம் கேட்டார். பிரபோ, அடியேன் பேறு பெற்ற இந்த பெருநாளை எல்லோரும் இன்ப நாளாக எண்ணி கழிக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டார். எம்பெருமானும் அவ்வாறே அருள் புரிந்தார். மகாபலி எம்பெருமானுக்கு தானம் கொடுத்தது இந்த ஆவணி மாத ஸ்ராவண துவாதசி நன்னாள். அவ்வாறு பலிக்கு பெருமான் திருவடி சாதித்த மங்கள நாளைத்தான் ஓணம் பண்டிகையாக கொண்டாடி வருகின்றனர். இந்த தினத்தில் இதை கேட்க மங்களம் உண்டாகும் என்பது ஐதீகம். நாம் இப்போ நாராயணியத்திலிருந்து வாமன அவதாரம் பார்க்கலாம். ஸ்ரீஹரயே நமக. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்தா. நாராயணியம் தசகம் 30 வாமன அவதாரம். சக்ரேண சையதி ஹதோபி பலிர் மகாத்மா சுக்ரேண ஜீவித தனு க்ரதுவர்திதோஷ்மா விக்ராந்திமான் பயனிலீன சுராம் த்ரிலோகீம் சக்ரே வஷே சதவ சக்ரமுகாதபீதக புத்ரார்த்தி தர்ஷன வசாததிதிர் விஷன்னா தம் காஷ்யபம் நிஜபதிம் சரணம் ப்ரபன்னா த்வத் பூஜனம் ததுதிதம் ஹி பயோவ்ரதாக்யம் சாத்வாதசாகமசரத் த்வயி பக்தி பூர்ணா.
तस्यावदौ त्वयि निलीनमतेरमुष्याः श्यामश्चतुर्भुजवपुस्वयमाविरासीः नम्राञ्च तामिह भवत्तनयो भवेयम् गोप्यम् अदीक्षणमिति प्रलपन्नयासीः त्वं काश्यपि तपसि सन्निदधत्तदानीम् प्राप्तोऽसि गर्भमदिते प्रणुतो विधात्रा प्रासूत च प्रकट वैष्णव दिव्यरूपम् साद्वादशी श्रवण पुण्यदिने भवन्तम् पुण्याश्रमं तमभिवर्षति पुष्पवर्षैर्हर्षाकुले सुरगणे कृततूर्यघोषे बद्ध्वाञ्जलिं जय जयेति नुतः पितृव्याम् त्वं तत्क्षणे पटुतमं वटुरूपमादाः तावत् प्रजापतिमुखैरुपनीयमौञ्जी दण्डाजिनाक्षवलयादिभिरर्च्यमाणः देदीप्यमाणवपुरीशकृताग्निकार्यः त्वं प्रास्थिता बलिगृहं प्रकृताश्वमेधम् गात्रेण भावि महिमोचित गौरवं प्राक् व्यावृण्वतेव धरणीं चलयन्नयासीः चत्रं परोष्मतिरणार्थमिवाददानो दण्डं च दानवजनेष्विव सन्निधातुं तां नर्मदोत्तरतटे हयमेधशालाम् आसे दुषित्वयि रुचा तव रुद्धनेत्रैः बास्वान् किमेष दहनोऽनुसनत्कुमारः योगीनु कोऽयमिति शुक्रमुखैः शशङ्के आनीतमाशु भृगुभिर्महसाभिभूतैः त्वां रम्यरूपमसुरः पुलकावृताङ्गः भक्त्या समेत्य सुकृती परिनिज्य पादौ तत्तोयमन्वधृतमूर्धनि तीर्थतीर्थम् प्रह्लादवंशजतया क्रतुभिर्द्विजेषु विश्वासतोऽनुतदिदं दितिजोऽपि लेभे यत्ते पदाम्बुगिरिशस्य शिरोभिलाल्यम् सत्त्वं विभो गुरुपुरालय पालयेताः दशकं 31 बलिदर्प उच्छेदः बलियिन् செருக்கை அழித்தல் प्रीत्या दैत्यस्तव तनुमः प्रेक्षणात् सर्वतापि त्वामाराध्यन्न जितरचयन् अञ्जलिं सञ्जगाद मत्तः किं ते समभिलषितं विप्रसूणो वदत्वं व्यक्तं भक्तं भवनमवणीं वापि सर्वं प्रदास्ये तामक्षीणां बलिगिरमुपाकर्ण्य कारुण्यपूर्ण अस्योत्सेकं शमयितुमना दैत्यवंशं प्रशंसन् भूमिं पादत्रयपरिमितां प्रार्थयामासितत्वं सर्वं देहीति तु निगदिते कस्य हास्यं न वा स्यात् विश्वेशं मां त्रिपदमिह किं याचसे बालिशस्त्वं सर्वां भूमिं वृणु किममुनेति आलपत्वां सदृप्यन् यस्मादर्पा त्रिपदपरिपूर्ति अक्षमः क्षेपवादान् बन्धं चासावगमदत दर्होऽपि गाढोपशान्त्यै पादत्रय्या यदि न मुदितो विष्टपैर्नापि तुष्येत् इत्युक्तेऽस्मिन् वरद भवते धातु कामेततोऽयम् दैत्याचार्यस्तव खलु परीक्षार्थिनः प्रेरणातं मामादेयं हरिरयमिति व्यक्तमेवाबभाषे याचत्येवं यदि स भगवान् पूर्णकामोऽस्मि सोऽहं दास्याम्येव स्थिरमिति वदन् काव्यशब्द
ஸ்தோபி தைத்யஹ விந்தியாவல்யா நிஜதயிதயா தத்தபாத்யாய துப்யம் சித்ரம் சித்ரம் சகலமபி சப்ரார்ப்பயத்தோய பூர்வம் நிஸ்ஸந்தேகம் திதிகுலபதௌ த்வய சேஷார்ப்பணம் தத் வ்யாதன்வாணே முமுச்சு ரிஷயஹ சாமரா புஷ்பவர்ஷம் திவ்யம் ரூபம் தவ ச ததிதம் பஷ்யதாம் விஸ்வபாஜாம் உச்சைருச்சைரவ்ருததவதீகிருத்ய விஸ்வாண்டபாண்டம் த்வத்பாதாக்ரம் நிஜபதகதம் புண்டரீகோத்பவோசௌ குண்டீதோயைரசிச்சதபுனாத் யஜ்ஜலம் விஸ்வலோகான் ஹர்ஷோத்கர்ஷாத் சுபகுணநிருதே கேசரைருத்சவேஸ்மின் பேரீம் நிக்னன் புவனமசரத் ஜாம்பவான் பக்திசாலி தாவத்தைத்யாஸ்த்வனுமதிமிருதே பர்த்துராரப்தயுத்தாக தேவோபேதைர்பவதனுசரை சங்கதாபங்கமாபன் காலாத்மாயம் வசதி புரதோ யத்வசாத் பிராக்ஜிதாஸ்மக கிம் வோ யுத்தைரிதி பலிகிரா தேத பாதாளமாபுஹு பாஷைர்பத்தம் பதகபதினா தைத்யமுச்சைரவாதீஹி தார்த்தீயீகம் திஷமம பதம் கிம் ந விஸ்வேஸ்வரோசி பாதம் மூர்த்னி பிரணய பகவன் நித்யகம்பம் வதந்தம் பிரஹ்லாதஸ்தம் ஸ்வயமுபகதோ மாணயன்னஸ்தவீத்வாம் தர்ப்போச்சித்யை விஹிதமகிலம் தைத்ய சித்தோசி புண்ணியைஹி லோகஸ்தேஸ்து த்ரிதிவ விஜயீ வாசவத்வம் ச பஷ்சாத் மத்ஸாயுஜ்யம் பஜ ச புனரிதி அன்வக்ருஹ்ணா பலிம் தம் விப்ரை சந்தாணிதமகவர பாஹி வாதாளயேஷ ஸ்ரீஹரயே நமக கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்த கோவிந்தா.